ஐவராட்டம் படத்தை பத்தி எல்லாருமே தனித்தனியா ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டாங்க. டீம் எஃபர்ட்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த டீம் வந்து எப்படி நாங்க உருவாக்கணும் அப்படிங்கறத நான் ஒரு சில வார்த்தைகள்ல சொல்லி முடிச்சுட்டு நன்றி சொல்லிட்டு முடிச்சிடலாம் இருக்கேன். இந்த கதை ஆரம்பிச்ச ஐவராட்டம் வந்து நாங்க செவன் சேனலுக்கு ஒரு படம் பண்ணோம். ஒரு டீமா சேர்ந்து இந்த ஐவராட்டம் டீம் அப்படியே ஒரு படம் பண்ணோம். அந்த படம் பண்ணி முடிச்சுட்டு சரி ஒரு கதை எழுதலாம், எந்த மாதிரியான ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்த போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீ ஒரு பெரிய டைரக்டர் ஒர்க் பண்ணியிருந்தானா உனக்கு பெரிய பட்ஜெட் கொடுப்பாங்க, ஆனால் இப்போ உனக்கு பட்ஜெட்டே கொடுக்க மாட்டாங்க தம்பி, அந்த மாதிரி நீ ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த கதை யோசித்தேன். ஐவராட்டம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு பேர் மட்டும் விளையாடுற ஃபுட்பால் வந்து எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ், சிவகங்கையில். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொடியூசர் செந்தில்குமார் அண்ணா வந்து ஒரு சிக்ஸ் இயர்ஸாக எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பழக்கம், அவர் அவர்கிட்ட போய் நான் சொன்னேன். ஆனால் இந்த மாதிரி ஐவராட்டம்னு ஒரு கேம் இருக்குன்னு சொன்னோன்னே அவர் உடனே சொன்னார், ஐவராட்டம்னா என்னடா தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி அஞ்சு பேர் சேர்ந்து விளையாடுற ஃபுட்பால்டா அப்படின்னு உடனே அவர் சொன்னார், தம்பி இதே மாதிரி எங்கள் ஊரில் நான் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கேன், அதுக்கு பேரும் ஐவராட்டம் தான் நினைக்கிறேன், நம்மளே எடுத்துடலாம் அந்த படத்தை அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு நான் கதை எழுத ஆரம்பித்தேன். கதை எழுதி ஆரம்பித்து எழுதி முடிச்சுட்டு கொண்டு வந்து கொடுத்தோன்னா கதையை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிட்டு அவர் சொன்னார், என்ன பட்ஜெட்டில் தம்பி பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். கேட்டேன்னா நான் சொன்னேன், நீங்கள் என்ன பட்ஜெட் நான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். கேட்டேன்னா அவர் சொன்னார், ஒரு பட்ஜெட் சொன்னார். சொன்னார் ஓகே நான் பண்ணிடலாண்ணா அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் கழிச்சு அம்ருத் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும், அவர் அம்ருத்துட்டு போய் சொல்லியிருக்காரு, தம்பி மித்துன்கிட்ட ஒரு பட்ஜெட் சொன்னேன், அவன் வந்து அதை உடனே சரின்னு சொல்லிட்டான், நம்ம இப்படி தெரிஞ்சுதான் இன்னும் கொஞ்சம் குறைச்சி சொல்லியிருப்பேன், அதுக்கும் சரின்னு சொல்லியிருப்பான் போல அப்படின்னு, இல்லைங்கன்னா இது ஓகே தான் அடிச்சு பிடிச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட டீம் கேமராமேன் ரவீந்திரநாத் அவர் வந்து எப்பயுமே பாம்பேயில் தான் இருப்பார். ஸோ அவர் இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு வர வச்சு அவர்கிட்ட வந்து கதையை ஃபுல்லாக சொன்னோன்னே அவர் வந்து இந்த பட்ஜெட்டில் பண்ணணும் பங்காளி அப்படின்னு நான் எப்பயுமே பங்காளி தான் கூப்பிடுவேன் அவரை. அவர் சொன்னோன்னா என்னங்க பட்ஜெட்டே இல்லாமல் ஒரு பட்ஜெட்னு சொல்கிறீங்க அப்படின்னு, இல்லைங்க பங்காளி பண்ணி ஆகணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். என்னங்க இப்போலாம் ஆர்டிஸ்ட் கேட்குறாங்க எல்லாமே கேட்குறாங்க, இது எப்படி வச்சு முடிக்கிறது அப்படின்னு சொன்னால், சரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி யார் இருக்கா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், நம்ம அவங்ககிட்ட போயிட்டு நம்ம கதையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மேனேஜர் வந்து சலீம் கிட்ட நான் கேட்டேன், எங்கள் யாருக்கிட்டங்க கதை சொல்லலாம்னு. சரி நீங்கள் யாரை யோசிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு, எனக்கு வந்து ஜேபி சார் நடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும், அதேமாதிரி அவரோட ரெண்டாவது சன் இருக்கார் ஈசனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் துஷி பண்ணியிருந்தான், ஸோ துஷியை வச்சு அந்த கேரக்டர் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தப்போ, சரி ஜேபி சார் சப்போர்ட் பண்ணுவார் ஏன்னா வந்து அவரும் ஒரு ப்ரொடியூசராக இருந்திருக்காரு, ஸோ நீங்கள் அவர்கிட்ட போய் கதை சொல்லுங்கள் சொல்லி, ஆனால் நீங்கள் போட்டு பட்ஜெட் பட்ஜெட் சொல்லிடாதீங்க ஃபஸ்ட்டு தானே பயந்துடுவாரு, அதனால் போல் கதையை மட்டும் சொல்லுங்கள் புடிதான் பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கதை உட்காந்து ஃபுல்லாக சொன்னேன். சொன்னால் ஜேபி சார் வந்து கதை ரொம்ப பிடிச்சிருச்சு, பிடிச்சோன்னா சரி நான் இதில் என்ன கேரக்டர் பண்ணணும் மித்துன் அப்படிங்கிட்டார். இல்லை சார் நான் துஷிக்கு தான் இந்த கதை வச்சுருக்கேன், நீங்கள் இதில் ஒரு கேரக்டருக்கு அது நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் சார் அப்படின்னு, அப்படியா சரி ஓகே நானும் பண்ணுறேன் மித்துன் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி சார்ட்ட கதை சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். திரும்ப இன்னொரு கேரக்டர் ஹீரோ கேரக்டர் இருந்தது. அப்போ ஹீரோ கேரக்டர் இருந்தது திடீர்னு ஃபேஸ்புக்கில் வந்து நான் நிரஞ்சனோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், பார்த்தோன்னா எனக்கு நிரஞ்சன் ரொம்ப பிடிச்சிருச்சு, பிடிச்சா நான் ஜேபி சார் உடனே ஃபோன் அடித்தேன், ஃபோன் அடிச்சு சார் அந்த இன்னொரு ஹீரோ கேரக்டருக்குள்ள சார் அதை வந்து நிரஞ்சன வச்சு பண்ணலான் இருக்கேன், நீ படுக்க அவசரப்படாத, நீ முதல்ல அவனை வந்து பாரு, அவனை வந்து பார்த்து அவனை ஆடிஷன் பண்ணு, அதுக்கப்புறம் நீ வந்து அவனை முடிவு பண்ணிருந்தேன். ஸோ நான் திரும்ப ஆடிஷன் பண்ணுறதுக்காண்டி நான் போனேன், போயிட்டு நிரஞ்சன் ஆடிஷன் பண்ணேன். ஆடிஷன் பண்ணும்போது நிரஞ்சன் எப்படின்னா ரொம்ப கூச்சப்படுவார் பயங்கரமாக கேமரா முன்னாடி ரொம்ப கூச்சப்படுவார், ஆனால் கேமரா முன்னாடி வந்து ஒரு பழைய கில்லாடி அது எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப நல்லா. ஸோ நான் அந்த கில்லாடி தனது தான் வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சேன், கொண்டு வந்து சொல்லிட்டு நீங்கள் நீ வந்து இதுக்காக எதுவும் ஒன்று நீ ப்ரிப்பேர் பண்ணிக்க வேணாம், நீயாவே இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் ஆனால் தமிழில் பேச சொல்கிறீங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. ஸோ நிரஞ்சனுக்குன்னு தெரிஞ்ச ஒரே தமிழ் ஃப்ரெண்டு அரவிந்த் ஜிம்மில், ஸோ வந்து அரவிந்துன்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார் சார் எங்கள் மாமா சார் அவர் அப்படின்னு சொன்னால், நான் என்ன அரவிந்தோட மாமான்னு சொன்னால் யாரோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிட்டேன். ஒரு நாள் கூப்பிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், பார்த்தா அவர் என்ன விட எங்கே இருக்காரு, ஏன்னா மாமான்னு சொன்னேன் அவர் என்ன இவ்வளோ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு டீம் செட் பண்ணிட்டோம் ஃபுல்லாகவே. ஸோ நிரஞ்சனுக்கும் துஷியத்துக்கும் எவ்ரிடே ஒரு 2 மந்த்ஸ் வந்து ரெகுலராக வீட்டுக்கு போயிட்டு நானும் அம்ருத் எல்லாரும் சேர்ந்து, அம்ருத் வந்து ட்ராமா ஸ்கூலில் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது இந்த ட்ரைனிங் இதெல்லாம் தமிழ் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து சில அந்த டெக்னிக்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் ஜிகர்தண்டாவை பார்த்துருப்பீங்க, அந்த ஒரு கேரக்டர் வந்து இந்த ரவுடிங்கெலாம் சொல்லிக் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வீட்டு வச்சு ஹை 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 அப்படின்னு சொல்லி இங்கிட்ட கத்திட்டு இருப்போம். ஸோ ஜேபி சார் ஃப்ளாட்லலாம் பார்த்துட்டு எல்லாரும் என்ன என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு திடீர்னு ஃபுட்பால் ஆடுறோன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே குதிச்சுட்டு இருப்போம். ஸோ நாங்கள் பண்ணுறதெல்லாம் பொறுத்துட்டு இருந்தாங்க ஜேபி சாரோட ஒய்ஃப், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி ஓகே ஏதோ ஒரு விஷயம் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து பண்ணுறாங்க, ஆனால் என்ன ஒரு விஷயம், நாங்கள் பண்ணுற எல்லா விஷயம் ரொம்ப தெளிவாக பண்ணோம், அது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் எல்லாருமே எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு இடங்கள்லையுமே வந்து நிறையா கஷ்டங்கள் வந்தது.
ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஒரு பட்ஜெட்டில் நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அப்படி கஷ்டமாக இருக்கும்போது தான் எனக்கு வந்து மோகனோட லிரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஒரே ஒரு லிரிக்ஸ் இருக்கும் அதில், அந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா முடியும் முடியும் இந்த வார்த்தை போடுமே, உடையும் உடையும் அட தலைகள் யாவுமே அப்படின்னு சொல்லி அது ஒரு எழுதினார். எழுதினோடனே எனக்கு பிடிச்சிச்சு, இந்த வார்த்தை போதுண்டா முடிச்சலாண்டா எதாக இருந்தாலும். எல்லோரும் ஒரு சோகம் வரும், வந்தோடனே டீம்ஸில் வந்து நான் இப்போ நான் கீழே வந்துட்டேன்னா இன்னொருத்த என் டீமில் வந்து ஒருத்தர் வந்து என்ன தூக்கிடுவான், மச்சா மச்சா கொல்லப்படாத போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எல்லா விஷயமுமே டீமாக இருந்து பண்ணதுனால தான் இந்த படத்தை இவ்வளோ தூரம் கொண்டு வர முடிஞ்சு. அதுக்கு வந்து என்னோடய டீம்மேட்ஸ் எல்லாருக்குமே, அம்ருதா இருக்கட்டும், செந்தில் அண்ணாவாக இருக்கட்டும், ஜேபி சார் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மென்டர் மாதிரி இருந்து எல்லாத்தையும் பண்ணார். அப்புறம் இந்த படத்தோட இப்போ இந்த விழாவோட ஹீரோன்னு சொன்னீங்கன்னா நம்ம சுவாமி. ஸோ சுவாமிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ நம்ம எல்லாத்தையும் கேட்டோம்னா எல்லாரும் சொல்லலாம், நான் வந்து பிறந்து வந்தது சிவகங்கையில், நான் பிறந்து வந்தது மதுரையில், நான் பிறந்து வந்தது மெட்ராஸில் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சுவாமிகிட்ட போய் கேட்டோம்னா சுவாமி உடனே சொல்லுவார், நான் பிறந்து வந்தது மியூசிக்கில் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அது மாதிரி சுவாமிக்கு வந்து எல்லாமே தெரியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, அங்கே கண்ணாடி சாங் போட்டு முடிச்சிட்டோம், போட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒருத்தர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த சாங். ஏ மச்சான் சாங் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்கு எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும்போது நான் ஒருத்தருக்கு போய் நான் போட்டு காட்டினேன். போட்டு காட்டினோடனே அவர் உடனே என்ன சொன்னார்னா, கேட்டுட்டு அந்த அனுப்பளவியில் கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகுது தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, என்ன அனுப்பளவி மிஸ் பண்ணிட்டா அப்படியா, மியூசிக்லேயே பிறந்து வந்தவர் எப்படி அனுப்பளவி மிஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. என்ன ப்ரோ எல்லாம் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன் அடித்தேன், ப்ரோ என்ன ப்ரோ அனுப்புளவி மிஸ் ஆகிடுச்சாமே யார் அது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அவன் யாருங்க சொன்னது அனுப்புளவியே கிடையாது நம்ம சாங்கில் யாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சாங் நாங்கள் போடும்போதெல்லாம் ஒரு நைட்டு 12 o'clock தான் போய் சுவாமி வீட்டில் போய் உட்காரோம். அப்போ தான் சுவாமி சார் ப்ரோ ரெண்டே மணி நேரத்தில் முடிச்சு காட்டுறேன் உட்காருங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஆல்மோஸ்ட் 6 மணி வரைக்கும் காலையில் 6 மணி வரைக்கும் போயிடும். ஆனால் காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சுன்னே சுவாமியோட வீட்டில் எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டே வருவாங்க. அது ரொம்ப உற்சாகமாக இருக்கும், இந்த குழந்தைங்கள் பாடுறது எல்லாமே கேட்குறதுக்கு ஒரு ஒரு இசையோடையே வாழ்ந்துட்டு இருப்போம் சுவாமி எப்போவுமே. அவர் என்ன சொல்கிறது, எங்கள் டீம்லேயே யங்கஸ்ட் அதான். ஆனால் இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ தூரம் எல்லாருமே பேசப்படுதுன்னா அதுக்கு காரணம் வந்து சுவாமி தான், சுவாமியோட இசை தான். அதுக்கு வந்து அவங்க தாத்தாவோட ஆசீர்வாதம், அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம், அது எல்லாத்தையும் எடுத்து பெரியவாவோட ஆசீர்வாதம், சிவபெருமான ஆசீர்வாதம் எல்லாமே இருந்ததுனால தான் எங்களால் இந்த விஷயத்தை பண்ண முடிஞ்சு. இது எல்லாம் முடிச்சுட்டு நித்யா ஷெட்டி பற்றி சொல்லி ஆகணும். நானும் கேமராமேன் ரவீந்திரநாத்தும் வந்து அங்கே ஹைதராபாத் போனோம். ஹைதராபாத் போயிட்டு எனக்கு ஒரே ஒரு பயங்கரமான வீக் பாயிண்ட் இருக்குது, ஏன்னு பார்த்தா அந்த காஜு பர்ஃபின்னு சொல்லி ஒன்று இருக்குது, இந்த முந்திரிலேயே செய்வாங்க, அது எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க வீட்டில் போனோடனே அது ஒரு 14 முந்திரி எடுத்துன்னு வச்சுட்டாங்க எனக்கு முன்னாடி. ஸோ வந்து ரவி என்ன பண்ணிட்டு அந்த பக்கம் ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தார் அந்த பொண்ணை, நான் பாட்டுக்கு இந்த பக்கம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருந்தேன் வரிசையாக பாண்டும் பண்ணும் சொல்லி. உடனே ரவி எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட் 2 மட்டும் இருந்துச்சு. ரவி வந்து வந்து உட்காந்துட்டு என்ன பொங்கல் எதுவுமே வைக்காமல் எல்லாத்தையும் தின்ட்டீங்க போல, இதுக்கு தான் இங்கே வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ கேட்டோன்னா அப்புறம் அது இல்லாமல் ஹீரோயின் அவங்களோட அம்மா வந்தோன்னா அவங்கக்கிட்டையும் இவர் சொல்லிட்டாரு, இதில் இருக்க காஜு எல்லாம் அவர் தான் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஆனால் அங்கே ஆடிஷனில் எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது, அந்த பொண்ணோட கண்ணில் வந்து எப்பவுமே ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எந்த ஒரு விஷயம் நம்ம தமிழ் வந்து அவங்களுக்கு சொல்லும்போது புரியும், ஆனால் பேச வராது. ஆனால் தங்கிலீஷ் பண்ணி நம்ம கொடுத்தோன்னே அதை ப்ரிப்பேர் பண்ணி தெளிவாக அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ரெடியாகி வந்தாங்க எல்லாருமே, எல்லா ஆக்டர்ஸும். ஏன்னா ஒவ்வொரு ஷார்ட்லேயும் எல்லாருமே வந்து சிங்கிள் டெக்கில் எல்லாருமே முடிச்சுவாங்க, நிரஞ்சனா இருக்கட்டும், துஷ்யந்தா இருக்கட்டும், மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருமே. இது எல்லாத்தையும் தவிர்த்து அந்த ஃபுட்பால் மேட்ச் நாங்கள் எடுக்கணும்னு பிளான் பண்ணப்போ நானும் ரவியும் சேர்ந்து பிளான் பண்ணோம். இது வந்து ஃபைஸ் ஃபுட்பால், இதுக்கு இது நார்மல் ஃபுட்பாலை விட இந்த ஃபைஸ் ஃபுட்பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வேகம் இருக்கும், ஒரு வெறி இருக்கும், அது ரெண்டையுமே நம்ம ரொம்ப யதார்த்தமாக கொண்டு வரணும் ரவி. அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா, நீங்கள் வந்து இதில் வந்து ஹீரோயிசம் காட்டிட்டோம்னா நம்ம வந்து மாட்டிப்போம். ஸோ வந்து ரொம்ப யதார்த்தமாக இருக்கணும்னு நாங்கள் பிளான் பண்ணோம். பிளான் பண்ணப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸ் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும், சிவகங்கை சுற்றி இருக்க பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாரும், சரவணன் சொல்லி எங்கள் ஊரில் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து 19 வந்து இந்தியாவுக்கு விளையாடிருக்கான் ஃபுட்பால். அவனை பற்றி யாருக்குமே தெரியாது, ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேருந்து இந்தியாவுக்கு போய் 19 போய் ஆடிருக்கான். ஸோ அவங்ககிட்ட தான் நான் போய் அப்ரோச் பண்ணேன், தம்பி இந்த மாதிரி நமக்கு டீம்ஸ் வேணும்டா, ஃபுட்பால் வந்து ரொம்ப யதார்த்தமாக காட்டணும், அதெல்லாம் பிரிச்சுலாம் நான் அதெல்லாம் கொல்லப்படாதீங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து இறங்கிட்டானுங்க எல்லாருமே, காரைக்குடி, ராம்நாடு, திருச்சி இங்கே தான் வந்து இறங்கிட்டாங்க. அவங்ககிட்ட நான் சொன்னேன், டே இந்த டீமோட இந்த டீமோட தோக்கணும் அப்படின்னு. ஆனால் என்ன தோக்கணுமா, அதெல்லாம் முடியாது, என்ன இப்படிலாம் பேசிடுறீங்க, இல்லைடா சினிமா தான்டா, அதெல்லாம் முடியாது, தோக்க முடியாது, நாங்கள் தான் கோல் அடிப்போம் அப்படின்னு. சரி ஓகேடா, ஒரு 2 கோல் அவங்க அடிக்கிற மாதிரி விடுங்கடா, அதுக்கப்புறம் நீங்கள் 3 கோல் அடிச்சுக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யதார்த்தமாக அந்த கேம் எடுத்தோம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்புறம் ஜேபி சார் என்னை கூப்பிட்டு சொன்னார் சில விஷயங்கள். ஆனால் வந்து
துஷியும் நிரஞ்சனும் வந்து நீ வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு, இல்லை சார் அவனுக்கு பாலே கொடுக்க மாட்டானு சார் சார் ஒரு பாலே கொடுக்க மாட்டேன். அப்புறம் அவனு போய் நான் போய் கெஞ்சுவேன், டேய் கொஞ்சம் பால் பாஸ் பண்ணுங்கடா, பாஸ் பண்ணி கரெக்டாக கோல் போட்டாலும் அப்போ தான் சினிமா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அது எல்லாத்தையும் மீறி அந்த கேமில் இருந்த லைவ்னஸ் வந்து அப்படியே இருக்கிறதுக்கு எனக்கு பயங்கர ஹெல்ப் பண்ண துஷிக்கும் நிரஞ்சனுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ண ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள அவ்வளோ ரொம்ப செல்லமாக வளர்ந்த பசங்க, பயங்கர செல்லமாக வளர்ந்த பசங்க. அவங்க ரெண்டு பேரும் எங்கள் கூட்டிக்கு கொண்டு எங்கள் ஊரில் கூட்டி போய் இந்த செம்மனுக்குள்ள போட்டு புரட்டி எடுத்து இந்த துஷிலாம் பார்த்தா வந்து ஒரு சில சமயம்லாம் வந்து அந்த பக்கம் கேரவனுக்கே போக மாட்டான், போகாமல் என்ன பண்ணுவான், எங்கள் ஊர் பசங்களும் அந்த மண்ணில் படுத்துருப்பாங்க, அவங்க கூட படுத்துருப்பாங்க, ஏ துஷி எங்க அப்படின்னு அதான் அவங்க உள்ளே படுத்துருக்காங்க சார் அப்படின்னு. ஸோ அந்தளவுக்கு அந்த ஹார்ட் ஒர்க், அந்த ஒரு ஒரு நடிப்புக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் ரெண்டு பேர்கிட்டையுமே இருந்தது. ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எடுக்கும்போது துஷி வந்து திரும்பி பார்த்தா தரையை போட்டு குத்திட்டு இருக்கான், சின்ன சின்ன கையில் இருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்கு. அவனுக்கான அந்த இடத்துல தெரியல, ஆனால் அந்த நடிப்புக்கான ஆர்வம் வந்து ரெண்டு பேர்கிட்டமே அவ்வளோ அதிகமாக இருந்தது. அது ஜேபி சார் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருந்தார். இந்த டீம் வந்து ஒரு யங் டீம், இவ்வளோ ஒரு தரமான படமாக ஒரு குவாலிட்டியான படமாக பண்ணியிருக்கோம், அதுக்கான அங்கீகாரம் எல்லா இடங்கள்லையுமே கிடைச்சிது. சென்சார் டீம்லேருந்து, டாக்ஸ் ஃப்ரீ பாத்திலேருந்து எல்லாருமே ஒரு யங் டீமாக வந்து எங்களை கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணாங்க, ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கீங்க, குவாலிட்டியான படம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கிட்டையும் நான் ஒரே விஷயம் தான் கேட்டுக்கிறேன், என் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு டீம் யங் டீம் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காங்கிறத எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் எங்களுக்காக இங்கே உட்காந்துருந்து நாங்கள் பேசினதெல்லாம் கேட்டு மிக ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்க சீஃப் கெஸ்ட்டில் வந்து எனக்கு வந்து வசந்த் சார் வந்து அவ்வளோ பிடிக்கும், அவரோட படங்கள் எல்லாமே வந்து நான் ரசித்து ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு இயக்குனர், அவருக்கு ரொம்ப நன்றி. சினிமா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. கவிஞர் ஸ்னேகன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. தாத்தா அவங்களோட ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கணும். அனைவருக்கும் ரொம்ப நன்றி. ஐவராட்டம் படம் ஒரு தரமான படமாக, ஒரு குவாலிட்டியான படமாக இருக்கும். ஃப்யூச்சர்லையும் இந்த டீம் இன்னும் இதே மாதிரியான நல்ல நல்ல படங்களை உங்களுக்கு தர்றதுக்கு காத்துட்ருக்கோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா பீப்புள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அவர் பேசும்போது நாங்கள் தேடி பார்த்து நேரம் பேப்பர் கீப்பர் வச்சுருக்காரான்னு ஒன்றுமே கிடையாது, படப்படம் என்ன பேசிட்டு போயிட்டுற அத்தனையும் வந்து மனசுலேருந்து வந்திருக்கு. அண்ட் இப்போ முக்கியமான ஒரு தருணம்,